அதனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் அருள் செய்வார்.
அவர் வந்து அவர் கட்டளை வைக்கும் போடிந்து தினமும் ஞாயிற்றுக்கிழமை வரணும், வீட்டில் ஜப்பணும், இதை வாசிக்கணும், வேதத்துள்ள கருத்துக்களை நாம் கூறணும், அடுத்தவர்களுக்கும் சொல்ல முடியும். அநேக மக்களை நம் பல்லவத்துக்கு கொண்டு போகணும். அதான் பல்லவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது திரும்பணும். இந்த சொல்லாத காரியங்கள் விட்டுவிட்டு அவருடைய பரிசுத்த காரியங்களை நாடி போகும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளை செய்வார். முத்திரையாக்கப்பட்டு தேவனுக்கு அங்கே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறது நிச்சயமா போகும். ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு எங்களுக்கு சர்ச்சை ஆரம்பிக்குமா? பாஸ்டர் இங்க இருக்காங்க, பாஸ்டர் மாணவி பிள்ளைங்களா இருக்காங்க. அங்கே ஜெபம், பாடல், ஆசீர்வாதம், துணி, சோத்திரம் எல்லாம் நடக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். 8 நாளைக்கு உள்ள ஆசீர்வாதம் தேவாலயத்திலிருந்து நம்ம எடுத்து செல்ல முடியும். எந்த வாதையும் நமக்கு வராது, எந்த சோதனையும் வராது. அவர் துதி இட்டு நம்முடைய நாவலையும் இருக்கும். அதனால் கத்தை நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தானே நம்மளை உண்டாக்குனாரு. அவர் தானே நம்ம தாயின் கருவேற்றில் இருக்கும்போதே பேர் சொல்ல அழித்து நம்மளுடைய பேரை அவருடைய ஜீவபுஸ்தத்தில் எழுதிக்கிட்டார், உத்தரையிட்டார். அதனால நீ கண்டிப்பாக வல்லவராஜ்யம் போகலாம். டெய்லி வேத வசனங்களை ரசித்து ருசித்து படித்து ஆராய்ச்சி செய்து பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக நீங்கள் மாறி நம்ம மாறிட்டோம்னா நீ கண்டிப்பாக வல்லவராஜ்யத்துக்கு போகணும். அவர் பண்ணுறோமா? இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக சூத்திரம், இந்த மகளை நம்முடைய ஜீவ புஸ்தத்தில் எழுதுறதுக்காக சூத்திரம், இந்த பரலோக வாசல் திறந்திருக்கிறதுக்காக சூத்திரிக்கிறோம், இந்த மகள் அநேக ஆயிரங்களை உங்களிடத்தில் அழைத்து வருவதற்காக சூத்திரிக்கிறோம். அப்பா அம்மா சிந்திக்கிறது மகள் உலக வாழ்க்கையிலும் பரலோக வாழ்க்கையிலும் ஜீவியத்தில் அப்பா அம்மா சிந்திக்கணும். 100க்கு 100 பலன் எடுத்தபடி கத்துடைய கரங்களோடு கூட இருக்கிறதுக்காக சூத்திரிக்கிறோம். ஜீவ புஸ்தத்தில் உங்களுடைய பேரை நீ உத்தரித்திருக்கிறதற்காக சூத்திரிக்கிறோம். உங்களுடைய காரியங்களில் நான் வாய்க்க முடிக்கின்ற செய்யும். உடைய கால் கல்வி, வீட்டு காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சப காரியங்களே ஆசீர்வது. எல்லாம்பி பிரகாசிக்க ஒளி கொடுக்க கத்துடைய கருத்தில் கொடுக்கணும். எந்த சாத்தானின் சத்துருவ இவளை தொடாதபடி நசனாக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கட்டுகிறப்பா அவங்க சிந்திக்கிறேன். அப்பா இவளை பரிசுத்தப்படுத்தணும். இவளை போல அநேக ஆத்துமாக்கள் இந்த சபையில் வந்து சேர கத்துடைய கருத்தை நீட்டு வீணாக அப்பா அவங்க சிந்திக்கிறேன். உத்தமம் உண்மையில் அப்பா அவங்க சிந்திக்க இந்த சபைக்கு இறங்கி வாரமாண்டு வரை அப்பா அவங்க சிந்திக்கிறேன். மகளோடு கூட இருக்கும் அவள் வாஞ்சைகள் திருத்தலும் இப்பொழுது அவளோடு கூட இருந்து தூதனை காவல் வைப்பாமல் திருந்திக்கிறேன். ஒருவனை அனுப்புவது போல நான் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறேன். அப்படியேப்பா உடைய கையில் அவனுடைய திறவுகளை கொடுக்கறதற்கு அவங்க சொல்கிறோம், தாழ்த்துகிறோம். சகல திதி கன அமைக்கவே அமைக்க நசனாக்கி இயேசு கிறிஸ்து முத்தம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. அமையன் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.